தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 2 வருடத்தில் தலைகீழாக மாறிய இலங்கை, போன்சேகா வெளியிட்ட புள்ளி விவரங்கள். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க பிரதமர் நடவடிக்கை. 21வது திருத்தத்தை தடுக்க பசில் கடும் முயற்சி. தனக்காக யாரும் ராஜபக்சர்களின் காலில் விழக்கூடாது, ரஞ்சன் ராமநாயக் அறிவிப்பு. மின்துறை நிபுணர்களிடம் ஜனாதிபதி முன்வைத்துள்ள கோரிக்கை. சப்கஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பம். இலங்கை மக்களுக்கான இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் பாரத பிரதமர். இன்றும் எரிவாயு விநியோகம் இடம்பெற மாட்டாது, லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு. நாட்டில் மோட்டார் வாகன பதிவு பாரிய அளவில் வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பின்னர் போக்குவரத்து சேவைகளை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனியார் பேருந்து சேவையில் ஈடுபட போதுமான டீசல் கிடைக்காமை காரணமாக சாதாரண தர பரீட்சையின் பின்னர் தமது பேருந்துகளை போக்குவரத்து சேவையிலிருந்து அகற்றிக்கொள்ள நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு டீசல் வழங்க சில எரிபொருள் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாகவும், ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் இவ்வாறு கப்பம் கோருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நுகேகுட எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் தன்னிடமிருந்து 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்னரே டீசல் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் மூலம் தனியார் பேருந்துகளுக்கு டீசல் வழங்கப்படுவதில்லை. அவ்வாறான நிலையில் தனியார் பேருந்துகளுக்கு டீசல் வழங்க ஒழுங்கான நடைமுறையொன்று நடைமுறைப்படுத்தப்படாத விடத்து அனைத்து தனியார் பேருந்துகளையும் சேவையிலிருந்து இடைநிறுத்திக் கொள்ள நேரிடும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். 2019 இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார நிலையை முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தகவல் வெளியிட்டுள்ளார். ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை பதிவிட்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய 1 ராத்தல் பான் 50 ரூபாயில் காணப்பட்டது. இந்த விலை 74 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 2019 என சுட்டிக்காட்டினார். 2019 எரிவாயு சிலிண்டர் ஒன்று 1350 ரூபாய், 1 மூட்டை சீமெந்து 850 ரூபாய், 1 லிட்டர் டீசல் 120 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 140 ரூபாய், குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 12 ரூபாய்க்கு காணப்பட்டது. முச்சக்கர வண்டியின் முதல் கிலோமீட்டர் கட்டணம் 50 ரூபாய்க்கு காணப்பட்டது. 2019 ஒரு பக்கெட் பால் 30 ரூபாவுக்கும், 400 கிராம் பால்மா பக்கெட் 320 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோகிராம் 115 ரூபாய்க்கும், அரிசி 1 கிலோகிராம் 100 ரூபாய்க்கும் காணப்பட்டது. அப்படி என்றால் இது 74 வருட பிரச்சினை அல்ல. 2019 ஊடகத்தில் பிரபல கதாபாத்திரமாக இருந்தவருக்கு அடையாளமிட்டதன் முட்டாள்தனத்தினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சினையாகும் என அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை அதிகரிக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு முகம் கொடுக்கும் வகையிலான நிவாரண வரவு செலவு திட்டத்திலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சம்பளத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நல்லாட்சியில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாயினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தது. அதேபோன்று காலப்போக்கில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்திற்கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கும் அதிகாரிகளுக்கு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் நிதியமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகருமான பசில் ராஜபக்ஷ 21வது திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதை தடுக்கும் முயற்சிகளுக்கு தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. 21வது திருத்தத்தை எதிர்ப்பதற்கு ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களின் பலரின் ஆதரவை பெற்றுக் கொள்வதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வரைவு முன்மொழிவு வாக்கெடுப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியும் என அரசாங்கம் நம்புகிறது. 21வது திருத்தச் சட்டம் ஏற்கனவே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவை பெற அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க அடுத்த வருடம் மே மாதத்திற்குள் விடுதலை செய்யப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மாரிக்கார் தெரிவித்தார். எனினும் நன்னடத்தை காரணமாக அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் ராமநாயக்க விடுதலை செய்யப்படுவார் எனவும் கூறினார். எவ்வாறாயினும் தன்னை காப்பாற்ற யாரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள வேண்டாம் என ரஞ்சன் ராமநாயக்க தன்னிடம் தெரிவித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாரிக்கார் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டார். தேசிய மின்கட்டமைப்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குவதற்கு உதவுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மின்துறை நிபுணர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை மின் உற்பத்திக்கு பங்களிப்பதில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஆராய நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மொத்த மின் தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களில் இருந்து உற்பத்தி செய்வது அரசாங்கத்தின் இலக்கு ஆகும். இதுவரை சூரிய சக்தியிலிருந்து கிட்டத்தட்ட 700 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது. ஆனால் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களின் எதிர்ப்பினால் அது சாத்தியமாகவில்லை என்பது பொதுமக்களின் கருத்தாகும். அதனை சரி செய்த நிலவும் மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண நடைமுறை ரீதியாக உதவ முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு பின்னர் சப்கஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை இன்று முதல் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் பற்றாக்குறை காரணமாக சப்கஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் கடந்த மார்ச் 20 நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் நாட்டை வந்தடைந்துள்ள எரிபொருள் கப்பலில் இருந்து இன்றைய தினம் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் இடம்பெற உள்ளன. இதனையடுத்து சப்கஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ட்விட்டர் 13 தெரிவித்தார். இதன் மூலம் 6 நாட்களுக்குள் எரிபொருள் உற்பத்தி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது 23,022 மெட்ரிக் டன் டீசல், 2,588 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 39,968 மெட்ரிக் டன் 92% ஆக்டேன் பெட்ரோல், 7,112 மெட்ரிக் டன் 95% பெட்ரோல், 3,578 மெட்ரிக் டன் ஜெடா 1 எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்காக இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று மாலை நடைபெற்ற அரசு விழாவில் 31,500 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்தார். இதன்போது இலங்கை விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இலங்கை தற்போது கடினமான காலத்தை கடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அங்கே உள்ள நடப்பு நிலை உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும். நமக்கு நெருங்கிய நண்பன் என்ற வகையிலும் அண்டை நாடு என்ற முறையிலும் இலங்கைக்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா அளித்து வருகிறது. நிதியுதவி, எரிபொருள், உணவு, மருத்துவம் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பல இந்திய தன்னார்வ அமைப்பினரும் தனிநபர்களும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகத்திற்கு உதவிகளை அளித்து வருகின்றனர். இலங்கைக்கு பொருளாதார ஆதரவுகளை வழங்குவது தொடர்பாக சர்வதேச மன்றங்களில் இந்தியா குரல் கொடுக்கிறது. ஜனநாயக உறுதித்தன்மை மேலோங்கவும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் இலங்கை மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன் விநியோகம் இடம்பெற மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விற்பனை நிலையங்களில் எரிவாயுவுக்காக வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்க்குமாறு அந்த நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. கடந்த 3 நாட்களாக லிட்ரோ நிறுவனத்தினால் எரிவாயு விநியோகம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் இலங்கையை வந்தடையவிருந்து 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டுக்கு வருவதற்கு மேலும் தாமதமாகும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கான சில வேலைத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். பொருளாதார நிலவரம் தொடர்பில் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட உள்ளதாக அவர் கூறினார். உத்தேச 21 அரசியலமைப்பு திருத்த சட்டமூல யோசனை குறித்து கலந்துரையாடுவதற்காக கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் மோட்டார் வாகன பதிவு தற்போது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளமையே புதிய வாகன பதிவுகள் குறைவடைவதற்கான காரணம் என அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுமித் அலககோன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் பழைய வாகனங்கள் மாத்திரம் இன்னும் பதிவு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். குத்தகை அடிப்படையில் வாகனங்களை கையளிக்கும் போது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு கிடைக்கும் வருமானம் கடந்த 2 வேகமாக குறைந்துள்ளதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுமித் அலககோன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.